உன்னை வேண்டாம் என்று விலகி போறவர்களிடம் அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்புவதும் ஒன்றுதான். அந்த வாக்கியத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாள்தோறும் போராடும் போராளிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைக்கு. வாருங்கள், மனம் திறந்து பேசலாம். இந்த வரிகளை கேட்கும் போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். உன்னை வேண்டாம் என்று விலகி, உன்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் நீ அன்பு காட்டுவதும் ஓட்ட வாளியில் தண்ணீரை நிரப்புறதும் ஒன்று தான் அப்படின்றாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு ஓட்ட வாளியில் தண்ணீரை நீ நிரப்பி காட்டுவேன்னு நீ ஊற்றிக்கிட்டே இருந்தால் ஊத்துற தண்ணி பூராவே கீழே வீணாக தான் போயிட்டுருக்கும். அதை மாதிரி உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு போகிறவங்கள்ட்ட போயிட்டு நீ அன்பு காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அன்பை காட்டினா அப்படின்னா அது வந்து அது சொல்கிறது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு அது என்ன சொல்கிறது தெல்ல தெளிவாக ஒரு கேவலமாக நம்ம திட்டுற மாதிரி அது ஒரு செயல் அப்படின்றத எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தட்ட போய் ஒரு அன்பு காட்டுறோம் அப்படின்ற அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க நம்ம மேலே காட்டுறாங்கன்றதை பார்க்கலாம். அந்தளவுக்கு அவங்க வருத்தான்றதை நம்ம பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வராங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பாசம், ஏன்னா நம்மளை ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அவங்க கோபத்தில் இருக்காங்க, அவங்க வந்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, நம்ம போய் நம்ம நிறையா அஃபெக்ஷன் நிறையா லவ் அதெல்லாம் போய் நம்ம காட்டினோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து நம்மளை திரும்பி ஏற்றுப்பாங்க, நம்மளை வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறையா விஷயங்களை போய் செய்வோம். ஆனால் அது எதுவுமே 10 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. அது வந்து எப்படின்னா அது என்ன சொல்கிறது, ஓட்ட உண்டியலில் போய் காசு போட்டு நான் நிரப்பி காட்டுறேன்னு காட்டுற மாதிரி அங்கே போகிற காசு பூரா கீழே தான் போகும். அதை தான் இவங்க வந்து ஓட்ட வாளியில் தண்ணி நிரப்புற கதைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளை வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து எந்தளவுக்கு பிரயோஜனம் அப்படின்றத ஒரு பேசிக்காக நம்ம சிந்திக்கணும். ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம அட்டாச்மெண்ட் ஆயிடுவோம் அவங்கள எப்படியாவது நம்ம அதுன்னு சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டணும், நம்மளோட லவ்வை காட்டணும், நம்ம ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க வேறு எங்கேயாவது கமிட் ஆகிருப்பாங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கோம் இல்லை ஒரு லவ்வராகவே இருக்கோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து வேறு ஒரு விஷயம் கிடச்சிருக்கும், நம்மளோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அங்கே போவாங்க. நம்ம இவங்க தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம பின்னாடி போவோம். ஆனால் நம்ம தான் பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வந்து அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. அதனால் எக்காரணத்துக்குண்டும் அந்த மாதிரி ஒரு ஏமாத்து செயலில் நம்ம வந்து மாட்டிக்கவே கூடாது. நம்ம அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம தான் தண்ணி போல் கீழே வந்து வீணாக போவோம். அதனால் நீ வீணாக போகாமல் உருப்படியாக இரு அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஏன்னா இப்போ இருக்க நண்பர்கள்லாம் என்ன அப்படின்னம்னா ஐயோ 10 வருஷம் இவங்க கூட பழகிட்டோம், ஃபுல்லாக இவங்க கூட பேசி பேசி நம்மளுக்கு போர் அடிக்குது, வேறு எவனாவது மாற்றானா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டாங்கன்னா. இப்போ லவ்வர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 6 மாசம் 7 மாசத்துலேயே அத்துட்டு போயிருந்துங்க, இல்லை 10 மாசத்தில் லவ் க்ரஷ்ஷு லிவிங் டுகெதரு கண்ட கன்றாவியெல்லாம் பண்ணி எல்லாமே வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இது ஜஸ்ட்டு ஃபார் பெனிஃபிட்ஸு பென்ஷிப்பு என்னென்னமோ சொல்கிறாங்க, பெஸ்டி கிஸ்டின்ட்டு இப்படி தான் போகுது. இப்போ நட்பு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன்று ஒரு பணம் சார்ந்து ஒரு விஷயங்களால் வந்து முரண்பாடு ஏற்படுறது, அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாசம் வந்து நம்ம ஒரு வேளை ஓவராக கொட்டிட்டோமோ இல்லை நம்ம கொட்டுறது அவங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை புதுசாக யாராவது பாசத்தை கொட்டுறாங்களோ அதனால் அங்கே போகிற மாதிரி நிலைமைகள் தான் இப்போ நிறைய ஆகுது. இப்போ நிறைய பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீந்தான் எனக்கு நண்பன், நீந்தான் எனக்கு எல்லாமே, உன்னை தான் நான் தினமும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ உன்னை நினைக்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுவாங்க. நம்மளும் அதெல்லாம் நம்பி தினமும் அவங்க கூட பேசணும் போகணும் நம்ம ஒரு படி, நம்ம எப்பயும் போல் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம், நம்ம வேலையை பார்ப்போம் போவோம். அவங்க இப்படிலாம் நம்மளுக்கு சொன்னோடனே நம்மளுக்கு அன்பு அப்படியே பொங்கி பொங்கி அப்படியே நம்மளுக்கு வரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், தினமும் உடனே மெசேஜ் பண்ணுவோம், தினமும் பேசுவோம், நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கலாம் எல்லாமே கேட்போம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் பேசுவாங்க, ஆனால் நம்மளுக்கு மதிப்பு கிடையாது. அது என்ன, இருக்கிறவன் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் மரியாதை அப்படின்ற மாதிரி, பரம சிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்ற மாதிரி, கருணை பார்த்தா பாம்பு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அவர் சிவன் கழுத்தில் இருந்தாப்புல அது தைரியமாக அந்த மாதிரி கேட்குது. அதனால் இருக்கு அது என்ன, இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லது அப்படின்ற அந்த ஒரு பாட்டு வரி வரும், அந்த கதையில் தான் இருக்கும். நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அன்பை காட்டுறோம், அதை காட்டுறோம், அவங்க இப்படிலாம் நம்ம தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே பாஞ்சு அன்பை கொடுத்தோம் அப்படின்னம்னா செருப்பால் அடிக்காத குறையா அசிங்கப்பட்டது சீரழிஞ்சு தான் தண்ணி மாதிரி வீணாக போய் நம்ம போவோம் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்துலேருந்து சொல்ல வராங்க. அதனால் எந்த நண்பர்களையும் நம்பி
நீங்கள் வந்துட்டு அவங்க நம்ம உயிர் நம்ம தான் எல்லாமே வாழ்க்கையில் நினைக்கவே இல்லை உங்களை தினமும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிலான்னு சொன்னாலும் நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்தளவுக்கு உண்மையாக நான் அதை சொல்கிறது அன்பு பாசம்லாம் வைக்கிறீங்களோ அதுக்கு அவங்களும் தகுதியாக இருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டு வைங்க. இல்லைனா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல வர விஷயம். அதனால் வந்துட்டு யாரும் அந்த தவறை செஞ்சிடாதீங்க, நல்லா வந்துட்டு சிந்தித்து செயல்படுகள் அப்படின்றத சொல்லி உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் இசைக்கு. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் மறக்காமல் கேட்டடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.